இது மாதிரி நாங்கள் ஒரு இங்கே இந்த கன்ஃபர்மேஷன் முகாம்னுட்டு ஒரு முகாம் நடத்துவோம். அது அநேகமாக எப்போவாவது ஒரு தடவை தான் நடக்கும், மற்ற ரெகுலர் முகாம் தான் அதிகமாக நடக்கும். இப்படி முதல் முன்னால் ஒரு தடவை ஒரு கன்ஃபர்மேஷன் முகாம் நடந்தது. அப்போ நிறைய எல்லாருமே வந்து முகாமில் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் அதில் கலந்துட முடியும். அப்போ ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஒருத்தர் நல்லா ரசிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை சொன்னார். முன்னாலேயும் எனக்கு கோபம் ஏற்படும், இப்போவும் எனக்கு கோபம் ஏற்படுது. முன்னாலே கோபம் ஏற்படும் பொழுது ஐயோ வரக்கூடாததெல்லாம் வந்துட்டேன்னு சொல்லி பயப்படுவேன். இப்போ கோபம் ஏற்படும் பொழுது இது ஞானிக்கு வந்த கோபம்னு நான் எடுத்துக்கிடுறேன். அதான் ஞானத்து மேலே டவுட் கிடையாது. எப்படி இருந்தாலும் சரிதான், அந்த ஞானிக்கு கோபம் வந்திருக்கு, பயம் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, அவ்வளோதான். ஏன்னா இது என்னன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று வரும். எமோஷனே வரலன்னா நீங்கள் எப்படி இருக்க முடியும், வாழ முடியும்? நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, ஒரு பாம்பு உள்ள ஓடி வந்துடுது, பயமே வரலன்னு சொன்னால் உங்களால் டீல் பண்ண முடியுமா? பாம்போடலாம் வசிக்க முடியுமா? நாம் ஏதோ பயம் வரத்தான் செய்யணும். பயம் வந்தால் ஒன்று நீங்கள் தப்பி ஓடலாம், அதில் தைரியம் வந்துன்னா நீங்கள் நீங்களே அதை விரட்டி விடலாம், இல்லை பயம்னா வெளியே போய் அடுத்தவங்க உதவியை கோரலாம். ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு தான் ஒரு எமோஷன் வருது, வாழ்கிறதுக்கு அதான் உங்களுக்கு உதவி பண்ணுது. இந்த எமோஷனில் தப்பே கிடையாது, எல்லா எமோஷனும் வரும். எமோஷன் அது மோசமான எமோஷன் வரக்கூடாமல் நான் பார்த்துக்கிடுவேன், என்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னால் அதான் போராட்டம். உங்களை சுதந்திரமாக விட்டுருங்க, அவ்வளோ மனசை பொறுத்தளவு சுதந்திரம். இப்போ லிபரேஷன், முக்தி, மோட்சம், ஞானம் இது எல்லாமே நம்ம மனம் சார்ந்தது. மனசை நம்ம எப்படி வச்சுக்கணும், என்ன பண்ணணுங்கிறது. இப்போ நீங்கள் வேலைகள், எத்தனையோ வேலைகள் இருக்குது, வேலைகள் வந்து நீங்கள் பார்க்கவும் செய்யலாம் பார்க்காம இருக்கலாம். உங்க வேலையை இன்னொருத்தர் கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். நீங்க உங்க மனசு யார்ட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமா? அதை ஹேண்ட் ஓவர் பண்றது தான் தப்பு. ஏன்னா நிறைய என்ன பண்ணிடுறான்னு சொன்னா, அவர் பெரிய ஞானி, அவர் பெரிய யோகி, அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி அவர் டைரக்ஷன் தர. எந்த டைரக்ஷனும் வேண்டியில்லை, எந்த எல்லா ஞானிகளுமே நமக்கு எதிரிகள் தான். யார்கிட்டையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது. உங்கள் மனசு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஞானம் அடைஞ்சதுனுடைய லட்சணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு லட்சணம் சொல்கிறோம். ஞானம் அடைந்ததுனுடைய லட்சணம் என்ன சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க. கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. கில்ட்டி ஃபீலிங்கே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஞானி. அவ்வளோ எது சம்மந்தமானால் செயல் சம்மந்தமாக இல்லை, உங்கள் மன அனுபவங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த கில்ட்டி ஃபீலிங்குமே இல்லைன்னு சொன்னால் அதுதான் ஞானத்தினுடைய லட்சணமே. அதுதான், வேறு ஒன்றுமே யோர் ஓகே, அவ்வளோதான். ஐஎம் ஓகேங்கிற மாதிரி வருத்தம் வருதா ஓகே, பயம் வருதா ஓகே, கோபம் வருதா எல்லாமே ஓகே தான். இது எல்லாமே ஞானிக்கு வந்த பயம், ஞானிக்கு வந்த கோபம், ஞானிக்கு வந்த வருத்தம். உங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. இது வந்ததுனால ஞானம் போயிட்டுதுன்ட்டு கிடையாது. அதெல்லாம் வர்றது எதுக்காக வருதுன்னு சொன்னால் உங்கள் சூழ்நிலையை தகுந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுறதுக்காக, உங்களுடைய இயல்பு கேரக்டர் எல்லாமே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. அதுக்காக எல்லாருக்கும் பயம் வரணும், எல்லாருக்கும் கோபம் வரணும், கோபம் வராமலும் செயல்படலாம், பயம் வராமலும் செயல்படலாம். உங்களுடைய திறமை தகுதி அப்படி இருந்ததுன்னா, உங்களுடைய இயல்பு கேரக்டர் இதெல்லாம் அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கோபம் இல்லாமல் கூட எல்லா வேலையுமே செய்யலாம், பயம் இல்லாமல் கூட எல்லா வேலையுமே செய்யலாம். சிலவங்களுக்கு தேவைப்படும், அது இருந்தால் தான் அவங்க அந்த வேலைக்கே போவாங்க. அதனால் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மொத்ததுலனா இதெல்லாம் வந்து புறம் சார்ந்தது, செயல் சார்ந்தது. நம்ம அகம் சார்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய எமோஷன்ஸ்லாம் அகம் சார்ந்ததே கிடையாது. அகத்தில் வந்தாலும் கூட அது அகம் சார்ந்தது அல்ல, இயற்கை. அதாவது பயம் வந்தாலும் இயற்கை, கோபம் வந்தாலும் இயற்கை, வருத்தம் வந்தாலும் இயற்கை. ஒரு ஞானி வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார், நல்லா அயன் பண்ணி ட்ரிம்மாக சட்டை போட்டால் அதுதான் துணின்னுட்டு அர்த்தம் இல்லை, அது கசங்கி இருந்தாலும் அதுவும் துணி தான். நாம் எப்படி இருந்தாலும் நாம் ஆன்மாதாங்கிற மாதிரி ஒரு விளக்கம். அதே மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் மனசு வந்து என்ன மாதிரி இயங்கினாலும் சரியான நிலை தான், தப்பான நிலைன்னு ஒரு நிலையுமே கிடையாது. நானா என்னுடைய செயலா, இதுதான் ஒரே கேள்வி. செயலில் ஒழுங்குபடுத்துங்க. நீங்கள் செயலைன்னா இன்னொருத்தர் கொடுத்துட்டு விட்டுருங்க, அவர் பார்த்துக்கிடுவார், அவராக செஞ்சுவிடும். அந்த செயலை சரி பண்ணணுங்கிற எந்த டியூட்டியுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் முடியலைன்னா உங்களால் எல்லா செயலையும் நீங்கள் செய்ய முடியுமா? நிறைய வேலைகள் வேலையாட்கள்னு நிறைய வச்சுருக்கு, இருக்குது, அந்த டெக்னிக்கலாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பல்பு சரியாக வெறியலைன்னு சொல்லி போய் நான் ஏதோ ஒன்று பண்ணேன்னு சொன்னால் ஷாக் அடித்து தூக்கி உத்தரப்படும். அது அந்த டெக்னீஷியன் வச்சு தான் பார்க்கணும். இப்போ அகத்தை பொறுத்தவரை நம்ம யார்கிட்டையுமே ஒப்படைக்கக்கூடாது. நம்ம மனம் சார்ந்த பொறுத்தவரை யார்கிட்டையுமே அவங்கள ஒப்படைக்கக்கூடாது. இயற்கையாக விட்டுருங்க. நீங்களும் கூட கையில் எடுக்க வேண்டியதில்லை, நீங்களும் கையில் எடுக்க வேண்டியதில்லை, யார்கிட்டையுமே கொடுக்க வேண்டியதில்லை, அது இயற்கை. அந்த இயற்கையாகவே விட்டுருங்க. செயலை பொறுத்த அளவில் நீங்கள் எதாவது பண்ணலாம். அதில் தான் வந்து என்ன சொன்னால், செயலை நீங்கள் செய்யலாம், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம், முடியலைன்னா என் செய்யக்கூடிய தகுதி உள்ளவங்கள்கிட்ட செய்யும்.